துணிவு படத்தின் வசூல் என்ன? போனி கபூர் தயாரிப்பில் அஜித், மஞ்சு வாரியார், சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் துணிவு. இந்த படம் ஜனவரி 11 வெளியானது. இந்த படத்தின் வசூல் பற்றி இதுவரை படத்தின் தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் அந்த படத்துடன் வெளிவந்த விஜய் நடித்த வாரிசு படம் ஒரு வாரத்தில் 210 கோடி வசூலித்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். துணிவு படத்தின் வசூலை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என அஜித் ரசிகர்கள் கடந்த 10 நாட்களாக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இருந்தாலும் படக்குழு சார்பில் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதனிடையே தயாரிப்பாளர் போனி கபூருக்கு நெருக்கமானவரும் துணிவு படத்தின் விநியோகஸ்தர்களில் ஒருவருமான ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ட்விட்டரில் ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில், வெளிநாடுகளைப் போல வெளிப்படையான பாக்ஸ் ஆஃபீஸ் டிராக்கிங் முறை வரை நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என டிராக்கர்கள், விமர்சகர்கள் ஆகியோருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதுவரை பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை என்ன என்பதை பற்றி சண்டையிட்டுக் கொள்ளாமல் சினிமாவை அதன் தூய்மையான தன்மையுடன் ரசியுங்கள். 2 படங்களையும் வெற்றி படமாக்கியதற்கு நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் டிராக்கர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் சிலர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் துணிவு படத்தை விடவும் வாரிசு படத்தின் வசூல் அதிகம் என்று தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களிடம் கடந்த ஒரு வாரமாகவே ராகுல் பதிலுக்கு கமெண்ட் போட்டு வந்தார். இந்த நிலையில் இப்படி ஒரு பதிவை இன்று அதிகாலை போட்டிருக்கிறார். படத்தை வெளியிட்டுள்ள விநியோகஸ்தர்களுக்கே படத்தின் வசூல் என்னவென்று தெரியாத நிலையில் இந்த டிராக்கர்கள் தொடர்ந்து பொய்யான வசூல் விவரங்களை பதிவிட்டு வருவதற்கு ரசிகர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ட்ரெண்டிங்கான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சினிமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. அந்த பெல்ல கலர் இருக்கிற ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.